ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் விகே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக், ஃப்ளவர் ஆன் மீன் ஒரு வாஸ்து மீனா, உண்மை என்ன, இதுதான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கையோட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃப்ளவர் ஆன் மீன் வாஸ்து மீன் சொல்கிறாங்க, அது என்ன எப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஃப்ளவர் ஆன் மீனோட ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரிஞ்சால் தான் இது உண்மையாக பொய்யான்னு தெரியும். ஆக்சுவலாக இந்த மீன் வந்து 1990 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 93 தான் இதை இன்ட்ரொடியூஸ் பண்ணது. இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கையான மீன் இல்லை, வேறு வேறு வெரைட்டி. இது சிச்சிலட் வகையை சார்ந்தது. வேறு வேறு ரெண்டு வெரைட்டியை ப்ரீட் பண்ணி அதிலேருந்து வந்த ஒரு மீன், ரெட் பேரட்னு சொல்லுவாங்க. அந்த ரெட் பேரட் ஃபிஷ்லேருந்து ப்ரீட் பண்ணி எடுத்தது தான் இந்த ஃப்ளவர் ஆன். இதுக்கு வந்து ஹம்ப் இருக்கும், ஸோ மண்டையில் சின்ன கொண்டை மாதிரி இருக்கும். ஸோ இந்த மண்டையில் இருக்க கொண்டை எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ, எந்த அளவுக்கு பெருசாக போயிட்டே இருக்கோ, அதுக்கேற்ற மாதிரி இந்த மீனோட விலையும் வேரி ஆகும். ஸோ அதை வச்சு தான் இந்த மீன் வந்து ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ குவாலிட்டியும் அதை வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஜென்ரலாக ஃப்ளவர் ஆன் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து மீன் சொல்லி தான் விற்பனை பண்ணுறாங்க. ஆனால் 1990 தான் இது வந்திருக்கு அப்படின்னா இது எப்படி வாஸ்து மீனாக ஆகும்? வாஸ்துக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? ஜென்ரலாகவே மீன் வளர்ப்பு அப்படின்றதே பார்த்திங்கன்னா ஒரு வாஸ்து குறைபாடை நீக்கிறது தான். நீங்கள் இப்போ வாஸ்து நிபுணர் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, மீன் வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். ஜென்ரலாகவே பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட செயல்பாடுகள் எல்லாமே, நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். ஸோ அதை வச்சு தான் மீன் வளர்ப்பை ஒரு வாஸ்து குறைபாடை நீக்கிறதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த மீனோட பங்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மீன் வந்து மனுஷனால் உருவாக்கப்பட்ட ஒரு மீன். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெட் மாதிரி தான். ஸோ இது பக்கத்தில் நீங்கள் போகிறீங்க, இப்போ வளர்க்குறவங்க யாரோ அவங்க வந்து இந்த மீன் பக்கத்தில் போகிறாங்க அப்படின்னா அவங்களோட இது விளையாடுற குணம் உண்டுங்க. இது நீங்கள் ஃபுட்டு போடும்போது ஓடியாந்து ஃபுட்டு எடுக்கிறது, உடனே நீங்கள் கை காமிக்கிற பக்கம்லாம் ஓடி வர்றது, நீங்கள் இந்த பக்கம் போட்டிங்கன்னா இந்த பக்கம் போகும், அந்த பக்கம் போட்டால் அந்த பக்கம் போகும். ஸோ இந்த மாதிரி எல்லா பக்கமும் போய் விளையாடுறது. ஸோ உங்கள் கூட நல்லா வந்து இன்ட்ராக்ட் பண்ணும். ஸோ மற்ற மீன்கள்கிட்ட அந்தளவுக்கு கிடையாது, பட் இந்த மீன் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இதை ஒரு பக்கம் வாஸ்து மீனும் சொல்கிறாங்க. வாஸ்துக்கும் மீனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவிட்டி ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாசிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா மீன் வந்து ஒரு இடத்துல சோர்ந்து இருந்து பார்க்க முடியாது. ஜென்ரலாகவே வந்து தொட்டியில் போட்டிருக்க மீன் வந்து நீந்திக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீந்திக்கிட்டே இருக்கும்போது அது வந்து ஓயாமல் இருக்கனால நமக்கு பாசிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மீன் மட்டும்தான் அதை பண்ணுமா அப்படின்னா இல்லைங்க. நீங்கள் வந்து வாஸ்து உங்கள் வீட்டில் நீங்கள் வாஸ்து பார்த்து வைக்கணும் அப்படின்னா ஒரு தொட்டியில், ஒரு சின்ன தொட்டியில் 8 ஆரஞ்சு கலர் மீனும் 1 கருப்பு கலர் மீனும் உங்கள் வீட்டோட அக்னி மூலை, உங்களோட இப்போ நீங்கள் ஹால் இருக்குது அப்படின்னா ஹாலில் வர அக்னி மூலையில் இந்த 8 ஆரஞ்சு மீனும் 1 கருப்பு மீனும் போட்டு வச்சிங்கன்னா உங்களோட வீட்டில் பாசிட்டிவிட்டி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ பாசிட்டிவிட்டி இருந்தால் என்னங்க, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக லக்கு ப்ளஸ் உங்களோட நீங்கள் போடுற எஃபர்ட்டுக்கு ஏற்ற பலன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ இன்றைக்கி இதை பார்த்தோம். இதை பற்றினா இந்த மீனோட பராமரிப்பை பற்றி இன்னொரு நாள் பேசலாம். நன்றி, வணக்கம்.